தப்பு சட்டி கேட்டா ஏன்னா பெண்கள் எல்லாருமே பயந்து ஐயோ நம்ம கேட்டா தப்பாயிடும் பயம், அதுக்கப்புறம் நம்மளை பத்தி யாரு என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க புதுசா வந்து கேட்க வேண்டியது இல்லை. எது கேட்டாலும் ரோட்ல எச்ச துப்புனா தட்டி கேட்பேன், ஒரு பொண்ணை வந்து கை நீட்டி பேசினா தட்டி கேட்பேன், தப்பா பேசினா தட்டி கேட்பேன். சொசைட்டில என்னென்ன கேட்க போறீங்க எல்லா மீடியாவுக்கு சொல்லணும், நீங்க தனிப்பட்ட முறையில கேட்ட மாதிரி தெரியல, கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு தகவல் பரவுது. கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணல, அடிக்கணும்னு தோணுச்சு. என்ன வந்து ட்ரெஸ் இல்லாம நடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. ட்ரெஸ் இல்லாம என்ன என்னன்னு தெரியுமா, வா காட்டுறேன்னு கூப்பிட்டேன். ஸோ அவருடைய வார்த்தைகள் எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அடிக்க போனேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பணம் வாங்கிட்டு அந்த பொண்ணு பண்ணுது அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்து, பணம் வாங்கிட்டு போனாலும் அவர் யோகி தானே, அப்போ சொல்ல வேண்டியதானே. சரி நான் உங்களை திட்டுறேன்னா நீங்கள் என்ன இப்போ திட்டணும், நான் உங்களை இப்போ அடிச்சேன்னா நீங்கள் என்ன இப்போ அடிக்கணும். சும்மா கூண்டுக்குள்ளே போய் ரகசியமாக நாலு சார் நான் நடு ரோட்டில் தானே 1000 பேருக்கு முன்னாடி தான் அவர் அடித்தேன். அவர் நல்ல ஆம்பளையாக இருந்திருந்தாலும் நேரடியாக என்கிட்ட வந்து கேட்டுருக்கணும். செவத்துக்குள்ளுக்கு பின்னாடி போய் கண்ணடி நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டேனே அவரை, நான் ஏன் ஓடணும். நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும் யார் பயந்து ஓடினாங்க யார் பயந்து ஓடலன்னு தெரியும். இப்போ கூட வர சொல்லுங்கள், சட்டையை பிடிச்சி நான் கேட்குறேன், தைரியம் இருந்தால் பதில் சொல்லுங்கள். உங்களை மாதிரி தனியாக அவர் ரூம்குள்ளே போய் பேசல, இவ்வளோ பேர் முன்னாடி பேசுகிறேன், நிறைய ஏற்கனவே பேசியிருக்கேன். அவர் இந்த மாதிரி நிறைய பெண்களை பற்றி பேசுகிறாரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் அவர் பேசுறதுலாம் சரின்னு நினைக்கிறீங்க? சரியில்லை, அவரோட பொண்டாட்டி சரியில்லை, அவரோட புள்ள சரியில்லை, அவரோட அம்மா சரியில்லை, இல்லைன்னா சரியான வளர்ப்பு இல்லை, இல்லைன்னா சரியான பெண்களை அவர் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். வேறு என்ன சொல்கிறது, சினிமா துறையில் இந்த மாதிரி நியூடாக நடிக்க ஆரம்பிக்கலாமா? அப்படின்னா சினிமா துறையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அரை நிர்வாணமாக காட்டுற ஃபஸ்ட்டு அரை நிர்வாணம் நீங்கள் பார்த்தீங்களா அதில்? இல்லை சினிமாவில் அரை நிர்வாணம் ஏதாவது படத்தில் பார்த்தீங்களா? அவர் சொல்ற மாதிரி அறிவு இல்லாம நீங்களும் கேள்வி கேட்க கூடாது. அரை நிர்வாணம், அரை நிர்வாணம்னா ஒரு பெண்ணினுடைய மார்புகளையும் அடுத்த அங்கங்களையும் காட்டுறது அரை நிர்வாணம். அது இல்லாம நீங்க முதுக காட்டுறது அரை நிர்வாணம்னா, நான் போட்டிருக்க பிளவுஸ்ல முதுகு தெரியுது, அது அரை நிர்வாணமா? இரவு நேரம் என்ன பாத்தீங்க நீங்க? என்ன பாத்தீங்க? குழந்தை வந்து மேல மார்மேல படுத்துக்கிட்டு மார்மேல படுத்து இருந்தது, அதுல மார்க் பாத்தீங்களா? மார்பினுடைய காம்புகள் பாத்தீங்களா? பால் அததான் நான் கேக்குறேன், அதுல பால் சுரக்கக்கூடிய இடங்கள் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா? அது ஓபனிங் ஷாட்ல அப்படியே காமிக்கறாங்க சார், அதுதான் காட்றாங்க. நான் சொல்றது நீங்க படம் பாத்தீங்களா? படம் பார்த்தா காட்றாங்க காட்றாங்கன்னு சொல்றீங்களே, அதுல நீங்க பார்க்காத காட்சிகளை நூடுன்னு அதுல எழுதி இருந்தா நூட் ஆயிடுமா? எங்க அந்த பொண்ணோட முகம் தெரியுது, முட்டி தெரியுது, கால் பாதம் தெரியுது, வேற என்ன நிர்வாணம்னா என்ன, அரை நிர்வாணம் என்னன்னு தெரியாம அந்த மாதிரி நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சினிமால அப்படி காட்டுறது தப்பு இல்ல, ஆனா நீங்க ரகசியமா உங்க பெட்ரூம்ல பாத்ரூம்ல உட்காந்து பாக்கலாமா? தப்பு நம்ம செய்யலாம், ஆனா அதை நாங்க நான் செய்யற தப்பு நீங்க பார்க்க கூடாது அப்படிங்கிறீங்க. ஸோ சினிமாங்கிறது ஒரு கலை, அந்த கலையை நீங்க எவ்வளவு தூரம் ரசிக்கிறீங்க? கோயிலுக்கு போய் சிலைய நீங்க சேலை கட்டி பாக்கலாம், சேலை இல்லாம பாக்கலாம். அன்னைக்கு என்னைக்காவது உங்களுக்கு ஏதாவது தோணிருக்கா? நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோபுரங்கள் பார்த்துருக்கீங்களா? தயவு செய்து அதெல்லாம் பாருங்க, அதுக்கப்புறம் சினிமாவினுடைய காதலர்களா மாறுங்க, சினிமாவை முதல்ல கலையா பாருங்க, அதுக்கப்புறம் அரை நிர்வாணம் என்ன நிர்வாணம்னா என்ன. முதல் முறையாக ஒரு தைரியமாக நீங்க நடிக்கிறீங்களே, அதை பத்தி விமர்சனம் போதையாதான் நாங்க கேக்குறோம். நீங்க வந்து இதை பார்த்த உடனே செக்ஸ் படத்துல காமிக்கிறது அரை நிர்வாணம் கிடையாது. ஒரு பெண் பாதியா காமிச்சாலும் அது அரை நிர்வாணம் தான் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு சேலை கட்டினாலும் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஒரு பெண்ணினுடைய கழுத்துக்கு கீழேதாங்க எல்லா ஆம்பளைங்களையும் பாக்குறாங்க, உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் கழுத்துக்கு கீழேதான் பாக்குறீங்க. அதுதான் மிகப்பெரிய காம உணர்வை தவிர ஒரு பொண்ணு கழுத்து யாரு சொன்னாங்க? எங்க புடவை கட்டினவங்க மேலையும் இடுப்பையும் தெரியாம எவ்வளவு பேர் எவ்வளவு நடிச்சிருக்காங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல வந்து சினிமாவை புரிதல் வேணும், புரிஞ்சு அந்த சினிமாலே இருந்தவன் ஏன் சினிமாவில இருந்து இப்போ ஒதுங்கி போய் சோத்து கோழி இல்லாம தானே பேசுறாரு? அப்போ சினிமாவை பற்றி அறிவு இல்லாதனாலதான் தூக்கி கடவுளே தூக்கி அந்த பக்கம் போட்டாரு. சரஸ்வதி சும்மா எல்லாம் யாருக்கும் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. நான் டெய்லி ஒரு படம் பண்ணல, சூசிங்கான படம் பண்றேன். நான் கலைய கத்துக்கிட்டு வந்தவ, நான் இங்க கூத்துப்பட்டறை மாதிரி இருக்கக்கூடிய கேரளால நான் படிச்சு அதை பத்தி தெரிஞ்சு வந்தவ, எனக்கு குரு இருக்காங்க, எப்படி ஒரு சினிமா இருக்கணும், எப்படி ஒரு திரைக்கதை இருக்கணும்னு. எல்லா படத்தையும் போற போக்குல எல்லாம் நான் நடிக்கல. அதனால சினிமாவை பற்றி பெண்கள் காட்டுறது, நீங்க பாக்குறது ஒரு செக்ஸியான ஒரு சீன் இருந்தாதான் நீங்க ஹீரோயினை போய் கேக்குறீங்க, அவங்க அரைகுறையா இருந்தாதான் நீங்க பாக்குறீங்க. நீங்க அந்த பார்வையை மாத்துங்க. எத்தனையோ இங்க நல்ல நடிகைகள் கொடுத்தாங்க, அந்த படங்களை நீங்க ஹிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எது நிர்வாணம், அது எது அரை நிர்வாணம், எது காமம், எது வந்து மிகப்பெரிய கலை அப்படிங்கறது தெரியாம நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு கேக்குறீங்க, ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, அவருக்கு அறிவு இல்லங்கிற மாதிரி நீங்களும் கேட்க கூடாது. தயவு செய்து இன்னொரு வாட்டி அந்த படத்தை பாருங்க. என்னுடைய மார்பின் நான் சொல்றேன், நான் தான் நடிச்சிருக்கேன் அதுல, என்னுடைய மார்பின் மீது
என்னுடைய மார்பின் மீது அவ்வளவு இரத்த சடலங்கள் இருக்கு, என்னோட குழந்தை அதை மார்பு மேல கை வச்சிருக்கு, இதை நீங்கள் அரை நிர்வாணம்னு சொன்னீங்கன்னா நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆம்பளை சட்டை இல்லாம போனா அரை நிர்வாணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தானே ஒரு பெண், நாங்க வந்து அதை செக்ஸியா சொல்லல, நீங்க அது மேலாடை இல்லாம இருக்கிறீங்க என்னும் போது மேலாடை இல்லனா என்ன அர்த்தம்னு சொல்றீங்க? எனக்கு அரை நிர்வாணம் தானே சொல்ல. சார் திரும்பவும் நான் சொல்றேன், மேலாடை இல்லாம நான் நடிக்கல. உங்களை போயிட்டு நீங்க செக்ஸியா நடிச்சீங்கன்னு நாங்க கேட்கல. மேலே இல்லாததுக்கு அரை நிர்வாணம் தானே பேருன்னு கேக்குறோம். ரிப்போர்ட் வந்து நாங்க அதான் கேக்குறோம். அரை நிர்வாணமா இல்லையா? இல்ல. மேலாடை இல்லாம பெண்கள் வெளில வரலாமா? அதுல அரை நிர்வாணம் இல்ல, மேலாடை இல்லாம பெண்கள் வரலாமா? அதுல அரை நிர்வாணம் இல்ல, மேலாடை இல்லாம நான் நடிக்கவும் இல்ல. நீங்க தயவுசெய்து படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி வந்து கேளுங்க.